ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எம்எஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் வீடியோ பார்க்க போகிறோம் பாஸ். நீங்கள் தமிழ்லையும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு கீ செயின் தான், வீட்டிலே எப்படி ஒரு ஈஸியாக ஒரு கீ செயின் மேக் பண்ணி சொல்ல பார்க்க போகிறோம். அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்சியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எம்சியில் வச்சு தான் புல்லர் முள்ள நம்ம அந்த கீ செயின் செய்ய போகிறோம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தன் நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா மறந்துடாமல் அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கன் ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்போ தான் இதே மஞ்சக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க அப்படியே மணி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எடுத்துக்க எம்சியிலோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம எடுத்துக்க எம்சியோட பாக்ஸ். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் வந்து பிளாக் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து நமக்கு வந்து எம்சியில் கொடுத்துருப்பா. ஸோ அதை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பிரித்து அதை எடுத்து கொஞ்சம் செஞ்சு பார்த்தீங்கனா பிரித்து இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் அது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் கலரில் இருக்குது. ஸோ இது ரெண்டே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து மிக்ஸ் பண்ணி கரெக்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பிணைஞ்சு எடுத்துக்க பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் புள்ள முழுவதும் பிளாக் கலரில் மாறியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ அதை வந்து பாதியளவு பிரித்து எடுத்துக்கிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி தான் அதை வந்து நம்ம பாதி அளவு பிச்சு எடுத்து நான் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப், நான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இது ஸ்மெயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீச்சன் தான் செய்ய போகிறேன். ஸோ வந்து அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ஃபஸ்ட்டு வந்து செஞ்சுக்கலாம். அதை வந்து மெதுவாக கையை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மொல்ல மொல்லமாக வந்து ரவுண்ட் ஷேப்னு வர வைக்கணும். வாட்ஸ்அப் ஸ்மெயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் மேக் பண்ண போகிறோம் ஒரு கீச்சைனா. ஸோ அதை வந்து ரவுண்ட் ஷேப் ஃபஸ்ட்டு வந்து வர வச்சுக்கலாம். அது கையில் மெதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப் நம்ம வந்து கரெக்டாக செஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் ஷேப் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கீழே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக சேமாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு கண் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சின்னோண்டாக ஒரு எம்சியில் பிச்சு அதை வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து செஞ்சுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அதேபோல் ரெண்டு ஹார்ட் ஷேப் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஐஸ் அந்த கண் வைக்கிறது வேண்டி ரெண்டு ஹார்ட் ஷேப்பில் சின்ன நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். டே, இது என்னடா முட்டை கருப்பாக இருக்குது, எப்படி நல்லா இருக்குமாடா? ஏ முட்டால் உண்மையிலே இந்த கீச்சன் செம்மையாக இருக்குண்டா, சூப்பராக யூஸ்ஃபுல்லான கீச்சன். நம்மளே மேக் பண்ண கீச்சன்டா, வேறு லெவலில் முட்டால் இருக்குண்டா. லாஸ்ட் வரையும் பாரு வீடியோ, நீ உனக்கு கண்டிப்பாக புரியணும் முட்டால். ஓகே ஓகே, அதான் சொல்கிறேன், பார்க்குறேன் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெண்டு ஐஸ் வந்து கார் ஷேப்பில் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒட்டணும். ஸோ ஒட்டுற சீன் வந்து கரெக்டாக வீடியோ வந்து கட் ஆகி போச்சு, அதனால் சாரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தே புரியும். ஸோ அதை செஞ்சு சும்மா அதுமாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் செஞ்சு பார்த்தீங்களா, அதில் வச்சு ஒட்டிருக்கோம். ஸோ நம்ம நைப் எடுத்து பார்த்தீங்கன்னா முள்ள வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைப்பை வச்சு நம்ம வந்து கார் ஷேப் வந்து நம்ம கொண்டு வரணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ள முள்ளமாக அப்படியே கட் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்து வந்துடும். நீ எல்லாம் சிஸ்டர் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணலாம், சூப்பராக இருக்கு. நான் பற்றி கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தான் பார்க்கவே சூப்பராக இருக்குது. அந்த கார்டு ஷேப் பாருங்க, அந்த ஐஸ் கண் ரெண்டும் பார்த்திங்கன்னா கார்டு ஷேப்பில் வந்துருச்சு, சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய் வந்து வாய் பகுதி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அப்படி வளைஞ்சிருக்கும். ஸோ அதுக்காண்டி என்ன ஒன்று பாருங்கள் பார்த்தீங்கன்னா அது கையில் வச்சு உருட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒல்லியாக வந்து வரும் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு வந்து குச்சி மாதிரி ஒல்லியாக வந்துடும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இது வந்து அப்படியே ஒரே சமம் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப் செஞ்சால் பார்த்தீங்களா அது ஸ்மெயிலோட வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பகுதி வந்து இப்படி தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு அதை அமைக்கி கரெக்டான ஷேப் வச்சு நமக்கு அது மீதி வந்து கிள்ளி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி தான் சூப்பராக பார்க்குறதுக்கு. இதை வந்து கரெக்டாக இன்னமும் கொஞ்சம் சமம் பண்ணி எடுத்துக்கலாம் நேரத்தை வச்சு. ஓ ஸோ பார்த்தீங்கன்னா நேரத்தை சமம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின் உங்கள் வீட்டில் எல்லா வீட்டிலும் கண்டிப்பாக இந்த பின் இருக்கும். ஸோ அந்த பின் வந்து கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. இந்த பின்னா, இது என்ன பின்னுடா? ஏ முட்டால் நடிக்காத, இதெல்லாம் ஓவர்ரா. இந்த பின்னு என்னன்னு தெரியாதரா? ஊசுப்பையில என்னடா நீ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸி பட்டன் சார் பகுதி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பின் அந்த அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து கட் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த பின்னை தான் கீச்சைன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீச்சைன் தொங்க ஒருக்கான அந்த செயினில் மாட்டுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச ஸ்மெயில் இருக்குது பார்த்தீங்களா, அது மேல் பகுதியில் வந்து மெல்ல வந்து மாட்டிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி தான். ஸோ முள்ள வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள பேரும் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் சமம் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில். ஸோ வந்து கையில் வச்சு மறுபடியும் அதே மாதிரி செஞ்சு பிடிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து பண்ணி எடுத்துகிட்டே. ஸோ அவ்வளோதான் நம்மளோட மெத்தட் முடிஞ்சிருச்சு. இதை வந்து காய வச்சு எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து காய வச்சு எடுத்துக்க வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கீச்சைனுக்கான அந்த ஸ்மெயிலி செம்மையாக இருக்குது, பார்க்குறது செம்மையாக இருக்குது. இப்போ வந்து பெயிண்டிங் ஊற்றி பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கருப்பாக இருக்குது. ஸோ அதில் பெயிண்ட் பண்ணால் ஒழுங்காக தெரியாது, அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஐ பெயிண்டிங் பெயிண்டிங் டே, நான் பெயிண்ட் பண்ணுறேன், பெயிண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும்டா. ஏ முட்டால் நீ அடுத்து பண்ணலாம், இதில் அடுத்து ஒரு செஞ்சு நீ பண்ணலாம். ஓகேவா, இதை நான் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மெயில் வந்து எல்லோ கலரில் இருக்கும், அதை வந்து எல்லோ கலர் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண், அதுக்கப்புறம் அந்த ஸ்மெயிலோட அந்த வாய்ப்பகுதி இருக்குல்ல, அதில் தண்டாமல் வந்து எல்லோ கலர் பண்ணணும். நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்க.
ஸோ வந்து பொறுமையாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பீடாக வீடியோ வந்து விட்டுருக்குறேன், யான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் போயிடுச்சு வீடியோ, அதனால தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோ கலர் பண்ணி எடுத்தாச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மீலோட அந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரெட் கலரில் இருக்கும், அதனால் ரெட் கலர் வந்து பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா முள்ள வந்து வரிய நல்லா அந்த ஹார்ட் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கணும், யாரும் பார்த்து ஒழுங்காக தெரியல, அதனால் வந்து ஹார்ட் மாதிரி முள்ள வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் ரெட் கலர் பெயிண்ட் வந்து பொறுமையாக பண்ணிக்கலாம். வேறு எங்கிட்ட தண்டிடாமல் அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக வந்து பண்ணணும். ரெட் கலர் ஒரு சைடு வச்சுனே சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இன்னொரு கண்ணு மச்சு வச்சு எடுத்துக்கிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணிடுது, சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுமிலோட வாய் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்து பார்க்கலாம். எப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது பிளாக் கலர் கொடுத்தோன்னே, கண்டிப்பாக நீங்களும் அந்த பிளாக் கலரே கொடுங்க, சூப்பராகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் கொடுத்து வச்சாச்சு, பார்க்கவே செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் இருந்தால் உங்களை பழைய கீச்சைனில் உள்ள செயின் வந்து எடுத்துக்கோங்க. அந்த செயின் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த பின் மாட்டணும் பார்த்தீங்களா, அந்த பின்னில் வந்து மாட்டிக்கிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் அந்த வந்து பின்னில் மாட்டி எடுத்தாச்சு, அவ்வளோதான் நம்மளோட கீச்சைன் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராகவே இருக்குது, வேறு லெவலுக்கு சொல்லலாம், சூப்பராக அருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுமையிலே செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஐடியாஸை வந்து இன்னும் முதல்ல இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக வந்து கீச்சைன் செய்யலாம். உங்களோட ஐடியாஸை வந்து இதில் வந்து போட்டிங்கன்னா செம்மையாகவே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து கீச்சைன் செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஸ்மெல்லி வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம், சூப்பராகவே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி சொல்லிக்கல கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தன் இந்த வீடியோ பிடிச்சி எங்கே ஒரு லைக் பண்ண பண்ணுங்க, ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தன் இதே இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கல் ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்துங்க, அப்போ தான் இதே இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ கைஸ் தமிழ் வரப்போம், தமிழில் காப்போம். டாடா பை பாய், சீ யூ லவ்லி, டைம் ஃபார் வாட்சிங், டைம் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ஹார்ட் ஒன்று செஞ்சேன், செம்மையாக இருந்துச்சு. பட் இவன் வந்து இந்த வீடியோவில் அவன் காட்டவே இல்லை. சூப்பராக நானும் ஹார்ட்டு செஞ்சு அதுக்கு வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடித்தேன். அந்த பேப்பரில் இருக்குது பாருங்கள், அங்கே வாருங்க, அந்த ஹார்ட்டு தான் நான் செஞ்சது, அவன் காமிக்கவே இல்லை.